வெல்கம் டு அவர் சேனல் நாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்கோ பிஸ்கட். பிஸ்கட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். மைதா 1 கப், பவுடர் சுகர் 1/2 கப், பட்டர் 100 கிராம், கொக்கோ பவுடர் 1/4 கப், சாக்கோ சிப்ஸ் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்து விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பட்டர் லேட் ஆகி வரும். இதில் பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். தேவை நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொக்கோ பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது மைதா மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எல்லா மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது கூட சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அது கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிருவாங்கன்னா லைட்டாக பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸ்லேருந்து சின்ன சின்ன பாலாக எடுத்து அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுவோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். உங்கள்கிட்ட பிஸ்கட் அச்சு இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அச்சு வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தான் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா மிக்ஸ்டையும் நம்ம ஷேப் பண்ணி கொண்டு வந்துட்டோம். பிஸ்கட் ட்ரேயில் நம்ம பட்டராவது இல்லை கீயாவது க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு பிஸ்கட் பீஸையுமே நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது மேலே சாக்கோ சிப்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டு ட்ரேயை உள்ளே வச்சு 180°C 12 to 15 minutes வச்சு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பிஸ்கட்டில் குட்டி குட்டியாக கிராக்ஸ் விழுந்திருக்கு. நமக்கு பிஸ்கட் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. பிஸ்கட் ட்ரேயை வெளியே எடுத்து 20 நிமிஷம் அதை நம்ம ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு பிஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம பிளேட்க்கு மாற்றிடுவோம். பிஸ்கட் நல்லா வாசமாகவும் உடைக்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் ஒரு வந்துருந்துச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.